அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வருகையை இந்தியா மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவரது வருகை இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் கூறினார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக இந்தியா வருகை தரவுள்ள டொனால்டு டிரம்ப் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இம்மாதம் 24ஆம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஆக்ராவில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலையும் தனது மனைவியுடன் பார்வையிடவுள்ளார். அமெரிக்க அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் 25ஆம் தேதி புதுதில்லியில் பேச்சுக்கள் நடத்தும்போது பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுக்களும் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். வர்த்தக விஷயத்தில் அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை போக்குவதற்கு இந்தியா தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ரவீஸ்குமார் கூறினார். இம்மாதம் 24ஆம் தேதி இந்தியா அமெரிக்கா இடையே 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாகவும் அதில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உடன்படிக்கையும் ஒன்று என்றும் அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு இந்தியா எந்தவொரு கெடுவையும் விதிக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுக்களும் தொடரும் என்றும் இந்த விஷயத்தில் இரு நாடுகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து உருவாகும் என்று இந்தியா நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் பணிபுரிய செல்லும் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசா விவகாரம் தொடர்பான பேச்சுக்களும் அமெரிக்க அதிபருடன் பிரதமர் நடத்தவுள்ள பேச்சுக்களில் இடம்பெறும் என்றும் ரவீஸ்குமார் மேலும் கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவுகள் மற்றும் வர்த்தக உறவுகள் சீராக வளர்ந்து வருகிறது. இருதரப்பு வர்த்தகத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு 10% வளர்ச்சி காணப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.